Hi, இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா காய் வந்து நான் வந்து சவுசவு தான் எடுத்துர்க்கேன். வேணும் தடியங்கா இருந்தா தடியங்கா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெண்டைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து காரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். அப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தோரம் பருப்பும் கொஞ்சம் பச்சரிசியும் நம்ம எடுத்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பில், 1 வத்தல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, காயம் 1 பிஞ்ச், மஞ்சப்பொடி 1 பிஞ்ச், அப்புறம் தயிர். தயிர் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காயை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் மிக்சியில் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய், பருப்பு, அரிசி, ஜீரகம், பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு வெசலில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு தாளித்ததுக்கப்புறம் அது கூட கருவேப்பில், அப்புறம் நான் சொன்ன மாதிரி 1 வத்தல் எடுத்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற காயை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இதை லேசாக நம்ம கொதிக்க விடலாம். ஏன்னா இப்போ இது கூட நம்ம தயிர் உடனே சேர்க்க முடியாது. உடனே நம்ம தயிர் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி புளிப்பாயிரும். அதனால லேசாக இது கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக தயிர் சேர்த்து கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம காயம் 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு லேசாக கொதிச்சிருச்சு. இதில் இருக்கிற பச்சை வடை போயிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தயிரை இதில் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கட்டி இல்லாமல் இப்படி அடிச்சு வச்சுக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே இப்போ நம்ம இதில் 1 கொதி வந்ததுக்கப்புறம், அதாவது நம்ம ரசம் எப்படி பொங்கி வந்து நம்ம ஆஃப் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுவும் லேசாக பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லேசாக நுரக்கூட்டி வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடாதீங்க, நம்ம ஒரு குழம்பு நல்லா இருக்காது. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.